ஹோம்ஒர்க்னால வெயிட் பாடி வெயிட் இருக்கும். அதாங்க ஹோம்ஒர்க்னா கொஞ்சம் பாடி வெயிட். இந்த கலர் எல்லாம் மோஸ்ட்லி ஹோம்ஒர்க் தான் வரும். மொத்தம் எத்தனை ராக்குங்க இருக்குங்க இதில்? ஒரு 750 ராக் இருக்குங்க. தண்ணியில் மட்டும் டிவார்மிங் மட்டும் கொடுத்துருவோம். சரி. ஒரு 300 இருக்குன்ட்டு ஒரு கணிப்பு கண்ணே. வணக்கம். விவசாயம் பாரு குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா அண்ணாவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இந்து நாட்டுக்கோழி பண்ணை நாமக்கல்ல இருக்குங்க. நிறையா வீடியோக்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். போன வீடியோ வந்து சிறுவடை வீடியோ பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு மேச்சல் கூண்டு, பெரிய வீடு மாதிரி கட்டி நம்ம இருந்துக்கலாம் மாட்டேங்குது, ஒரு குடும்பமே இருக்கலாம் மாட்டேங்குது, அச்சோட வீடு கட்டி உள்ளே வந்து புறாக்கள் இருக்குது. அப்போயே சொல்லிட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதை வந்து நம்ம பார்க்கலாங்களாண்ணா. இந்து நாட்டுக்கோழி பண்ணையில் ஒரு தனி செக்ஷனை புறா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த புறா வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆசை. அதை வந்து கடைசி காலத்தில் தான் அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தேன் நான். தப்பு இல்லை, ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை தான். பட் பாருங்கள், கிட்டத்தட்ட இது கொஞ்சம் செலவு அதிகம் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக எல்லாம் உட்டுலேயே பண்ணியிருக்கேன். இது கண்ணு ஃபுல்லாக உட்டு கண்ணு. சரி சரி. ஃபுல்லாக உட்டு அடித்து மேலே வந்து உங்களுக்கு பிளவேட் போட்டிருக்கேன். ஏன்னா ஹீட் இறங்காமல் இருக்குன்ட்டு. சரி சரி. பாக்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று போட்டிருக்கோம். ஆனால் இதில் என்ன வகையான புறா? இது ஒன்லி ரோமர் கண்ணு. இதில் நான் வந்து எல்கேஜி தாங்கன்னு புறானோட கான்செப்ட் கிடையாது. இல்லை, நீங்கள் ஜென்ரலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு. இதில் ஒரே ஒரு ரகம் ரோமர்னு சொல்லி நான் வாங்கின நண்பர் பையன் எனக்கு கொடுத்தாப்புல ரோமர்ன்ட்டு. அதே நான் போட கண்ணு, நான் ஆடு வளர்த்தாலும் சரி, மாடு வளர்த்தாலும் சரி, கோழி வளர்த்தாலும் சரி, சரிங்க, எடுத்தோடனே பெரிய லெவலில் போக மாட்டேன். இதே பெரிய லெவலில், இதே பெரிய லெவலில் எதுக்கு மொதல் சின்ன லெவல் அது. அது வச்சுருந்தீங்க? அது வச்சுருந்தா அது அது மொதல் சின்னது. மொதல் அதில் ஒரு சில பாடங்களை கற்றுக்கிட்டு தான் ஸ்பாட்டுக்கு போகணும். இது ஃபஸ்ட்டு நான் எல்கேஜி. இதில் ஒரு 3 அதில் வச்சுட்டு தான் அதுக்கடுத்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்தேன் நான். சரி சரிங்கண்ணா. இப்போ அதுலேயும் புறா இருக்கு. அது ரெண்டொன்று போகும் வரும் ரெண்டொன்று. இப்போ அடுக்கடுத்து இது பண்ணேன் நான். சரி. எனக்கு என்ன எடுத்தோன்னே பெரிய, ஏன்னா இதெல்லாம் வந்து லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் என்ன எத்தனை புறாக்கள் இருக்குங்க? ஒரு 300 இருக்குன்ட்டு ஒரு கணிப்பு கண்ணே. அது வெளியில் போய் நாங்களே அதிகம் உள்ளே வர்றதில்லை. சரி சரிங்கண்ணா. யாராவது அது கேட்டாங்கன்னா மட்டும் எடுத்து கொடுப்போம். இப்போல்லாம் அதெல்லாம் சிக்ஸ் இந்த அதெல்லாம் பாரு, இப்போ தான் குஞ்சு பொறிச்சிருக்கு. சரி சரிங்க. அந்த இதுகள் எல்லாம் அது அங்கே ஒரு குஞ்சு ஒரு 6 மேல இருக்கு. 3 லட்சம் வந்துச்சு கண்ணுக்கு. 3 லட்சம் செலவாயிடுச்சுங்க. இன்னைக்கெல்லாம் 5 லாக்ஸுக்கு மேலே வரும். 5 லாக்ஸ் மேலே வந்துருங்க. சரி சரிங்கண்ணா. ஹோம் ஒர்க் புறா மட்டும் வச்சுருக்கேன். இதுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை கண்ணா, அதுவும் வெளியில் போயிட்டு வந்துடும். இதுவுமே தீனியெலாம் போடுறது கிடையாது. தீனி சுத்தமாக இல்லை. தீனி போட மாட்டால் இந்த நமக்கு ஃபார்மில் கொஞ்சம் வெளியில் நம்ம பெரிய பெருவடை கொஞ்சம் ஆட்டுப்பட்டியில் கொஞ்சம் விட்டுருக்கோம். சரி சரிங்க. அதில் கொஞ்சம் தீனி போடுவோம், அதில் போய் சாப்பிடும், இல்லாட்டி அது விட்டுரும். நாங்கள் இதுக்குன்னு தீனி போடுறதே கிடையாது. ஆரம்பத்துலலாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ போடுறதில்ல, அதில் வெளியில் போயிடும். 3 போயிடும் காலையில். 3 பறந்து போயிடும். சரி சரி. போயிட்டு கரெக்டாக 10 வந்துடும். போய் ஈவினிங் 4 போயிடும். சரி சரி. ஆனால் இதுக்கு நோய் மேலாண்மை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுக்கு ஒரு சில லெசோட்டா கொடுத்துருவேன், டிவார்மிங் பண்ணுவேன். சரி. டிவார்மிங் பண்ண இப்போ எல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். அந்த டோர் லாக்கிட்டு எல்லாம் இருந்துடும். ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்குள்ளேயே வச்சுருப்போம். தண்ணியில் மட்டும் டிவார்மிங் மட்டும் கொடுத்துருவோம். சரி சரி. வேதிக்கு மருந்து டிவார்மிங் கொடுத்துட்டு மைக்கான வந்து லெசோட்டோன்னு தண்ணியிலே கொடுத்து விட்ருவோம். லெசோட்டோ குடிச்செல்லாம் போட முடியாது. சரி. ஒன்றும் இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை வரல. பிரச்சனை வந்து இதுகளுக்கு பெருசாக பிரச்சனை வராதுங்க. இல்லை வருவார். இதுக்கு ஃபவுல் பாக்ஸில் வரும். இல்லை மேலே வரும். அம்மா வருங்க. ஆனால் நீங்கள் மற்ற புறாக்களை கம்பேர் பண்ணும்போது இந்த புறாக்களுக்கு வந்து கொஞ்சம் சாகாது. அவ்வளோ சீக்கிரம் லைஃப் நல்லா இருக்கும். ரெண்டாவது நான் வந்து இந்த டிவார்மிங் மட்டும் இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் டிவார்மிங் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு எதுக்குன்னா கோழியும் சரி ஆடும் சரி மாடும் சரி டிவார்மிங் வந்து மாதம் ஒரு தடவை டிவார்மிங் குடல் சுத்தப்படுத்தி விட்டுட்டோம்னா பிரச்சனை வராது. பிரச்சனை வராதுங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போது 300-400 வச்சுருக்கிறீங்க. இதுக்கு ரேக் வந்து ஒன்று வந்து ரேக். மொத்தம் எத்தனை ரேக்குங்க இருக்குங்க இதில்? ஒரு 750 ரேக் இருக்குங்க. 750 ரேக் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக வச்சுருக்கீங்க. ஓகே ஓகேங்கண்ணா. எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஹோம்ஒர்க் இருக்குது. மிக்சர் புறாவும் இருக்குங்க. எனக்கு இதெல்லாம் வந்துருக்கலாம். நிறைய புறா கூட்டிகிட்டு வருது போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க். இந்த புறாவெல்லாம் காமிச்சிங்கன்னா இது ஹோம்ஒர்க்ங்க.
இந்த மேலே இந்த இந்த கருப்பில் புளி புளியாக இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் ஹோமருங்க. அப்புறம் இந்த வெள்ளையெல்லாம் மிக்ஸ் ஆனதெல்லாம் கொஞ்சம் நம்ம சாதா புறா மேஜர் புறான்னு சொல்லுவாங்க, அது கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆகி ஆயிருக்கு. தெரியல நமக்கு அந்த அந்த இல்லை இல்லை ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து பரும் போகு புறாக்கள் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்குங்கண்ணா? இது போகிற 7 வருஷமாக இருக்குது. 7 வருஷமாக இருக்கும்போது எத்தனை புறாக்கள் வந்திருக்கு போயிருக்கு அப்படின்றக்கும் போது தீவனம் சொல்லிட்டீங்க. நோய் மேலாண்மை கூண்டு எப்படி பண்ணி, கூண்டு வந்து ரூமில் செட் பண்ணி ரூம் வந்து பெரிய ரூமாக கொடுத்துட்டாங்க. இந்த ரூமோட சைஸுங்கன்னா 30x30 இந்த 30x30 அளவுக்கு ரூம் கொடுத்துங்க. அதில் வந்து பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஆமாம், பாக்ஸில் வந்து இதாகிக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது குஞ்சுகள் வந்து விற்பனை கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாங்க, குஞ்சுகள் வந்து விற்பனை கொடுத்துட்ருக்கீங்க. அது என்ன விலைக்கு கொடுத்துட்ருக்கீங்கன்னா, அது ஃபிக்ஸ்டு ரேட்டாக இல்லை எப்படிங்க? இல்லை ஃபிக்ஸ்டு ரேட் இல்லை, மார்க்கெட் ரேட்டில் அப்படி எவ்வளோ போதும் அவ்வளோ கட் பண்ணி கொடுத்துருவோங்க. சரிங்க, லோக்கல் தானே கொடுக்குறாங்க, வெளியே கொண்டு கொடுக்குறதில்ல. யார் வராங்க? தற்போதைய விலைங்கன்னா 215 கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜோடி ஜோடி எவ்வளோ பெரிய சைஸ் குஞ்சுங்கண்ணா? அந்த 20 டேஸ் குஞ்சு அவ்வளோதான். அது காமிக்கலாங்களான்னு இந்த காமிக்கலாம். இதை விட நான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை விட கொஞ்சம் பெருசாகுங்கண்ணே. இங்கே இங்கே இருக்குல்லங்க. இல்லை அதை விட கொஞ்சம் பெருசாக. இது மாதிரி இது மாதிரி இது வந்து 400 கிராம் வரும். சரிங்க, இது வந்து 250 ரூபா. 250 ரூபா இந்த குஞ்சு வந்து 250 ரூபா. ஏன்னா ரோமர்னால வெயிட் பாடி வெயிட் இருக்கும். அதாங்க, ஹோம்ஒர்க்குன்னா கொஞ்சம் பாடி வெயிட் இருக்கும். இந்த கலரெல்லாம் மோஸ்ட்லி ஹோம்ஒர்க் தான் வரும். அதாவது இந்த நார்மலில் இருக்க கலர் வந்து ஹோம்ஒர்க் தான் வருங்க. பறக்கிற சைஸில் வீட்டுக்கு வளர்த்துணும் வாங்கினாங்கண்ணா? அது 400க்கண்ணே. 400 500 தெரிஞ்ச பையனா முன்ன பண்ணுவாங்க, இல்லாட்டி 500 கொடுப்போம். சரி சரிங்கண்ணா, ஹோம்ஒர்க் தான். ஓகே, ஆனால் வந்து இது வந்து நாங்கள் இங்கே தான் வந்து வாங்கிக்கணும். இங்கே தான் வரணும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தால் வந்து வாங்கிக்கலாம். இருந்தால் வந்து வாங்கிக்கலாம். ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா இருந்தால் வாங்கிக்கலாம், நான் சொல்லி வைப்பேன். அது காக்கா உள்ள போதா பார்த்துக்கணும். அடிக்கடி காக்கா உள்ள போகிறது தான் பெரிய பிரச்சனை. இப்போ கொஞ்சம் காக்காவும் சால். வேறு என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து இதுக்கு வருதுங்க? வேறு பாம்பு வரும்னு சொல்லுவாங்க, அதான் சொல்லிட்டேன். இடம் சுத்தமாக இருக்கும்போது பாம்பில் வரல. மாதிரி டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் லாக்கில் இருக்கும். பூனைக்குன்னு எதுவும் உள்ளே போகிறது வாய்ப்பு, எல்லாம் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து இந்த அளவுக்கு சேஃப்டியாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புறா வளர்த்தும் போது வந்து இந்த பாம்பு அதெல்லாம் வராது. இன்னொன்று என்னென்னா இதை க்ளீன் பண்ணிக்கணும். இது அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவோம். இது உள்ளே வந்து கடலை போட்டு போட்டிருப்போம், கடலை போட்டு தொழில் போட்டுருவோம். இதுவுமே க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி அள்ளி போகிறதுக்கு வந்து டைம் இல்லை, லேபர். இது ஏன்னா வந்து வரப்போ நம்ம டெய்லி வரப்போகிறதுனால பிரச்சனை இல்லை. டெய்லி இதில் வந்துட்டு போயிட்டுருக்கோன்னா ஆமாம் சுத்தமாக வச்சுருக்கணும். ஆமாம், ஓகே ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா, இப்போ புறா வந்து இது பெரிய வீடியோவாக இருக்காது, ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும். ஒரு இப்படியும் வளர்த்து இருக்குது வளர்த்துல. ஓகேங்கண்ணா, ஓகேங்க. இதோட நம்ம புறா வீடியோ முடிச்சுக்கலாம். மேச்சல் புறா பொறுத்தளவுக்கு எப்போ எல்லாருமே யார் கேட்டிங்கனாலும் மேச்சல் புறா வளர்த்துறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை, நான் தீவனம் போட மாட்டேன், மருந்துக்கு என்ன பார்க்குறதில்ல, அப்படி தான் சொல்லுவாங்க. நான் அதுக்கு என்ன என்ன ஒன்றுமே பண்ணுறதில்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் உண்மைங்க, யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒன்றே ஒன்று வந்து நம்ம அந்த இதுக்கான இடத்த மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது அதோடய வேலையை பார்த்துக்கும். நம்ம குஞ்சுகள் விற்பனை பண்ணிக்கலாம், அது மட்டும்தான் பண்ணணும். ஓகேங்கண்ணா.